வணக்கம். நான் உங்களோட சாந்தி வில்லியம்ஸ். இப்போ வந்து உங்களுக்காக நான் ஒரு சின்ன சின்ன, அதாவது என்னென்னா, வாழ்க்கையில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதாவது நிரந்தரமான வருமானம் கிடையாது, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இல்லாமல் இருக்காங்க நிறைய பேர். அவங்க எல்லாருக்கும் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்கான ஒரு விஷயத்த தான் நான் இன்றைக்கி ஒரு கதையாக சொல்ல போகிறேன். இப்போ நம்ம வந்து பார்க்குறோம், நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அதாவது வசதி வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அதாவது நடுத்தரத்துக்கும் கீழே உள்ளவங்கன்னு சொல்லணும், அவங்க வந்து அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அவங்க எப்படி வாழ்கிறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம போய் பார்க்கும்போது தான் அதோடைய கஷ்டங்களெல்லாம் நமக்கு தெரிய வருது. அதுக்கான ஒரு தன்னம்பிக்கைக்கான ஒரு விஷயத்த தான் நான் இப்போது சொல்ல போகிறேன். இதை பற்றி நான் நிறைய உங்களுக்கு சின்ன சின்ன கதைகளாக நான் சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வரணும், நம்ம வந்து எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கணும், நம்மளோட நம்பிக்கை தான் நமக்கு வந்து பாசிட்டிவாக நம்மளோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொடுக்குங்கிறது என்னோடய வாழ்க்கையில். என்னோடய கதை நீங்கள் நிறைய, என்னோடய இன்டர்வியூஸ் நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க. அதில் வந்து நான் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன், என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து எப்படி இருந்தேன், இன்றைக்கி நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது தான். இது எனக்கு வந்து என் வாழ்க்கையில் நான் நடந்து வந்த பாதையை அடிக்கடி திரும்பி பார்த்துப்பேன். ஏன்னா நம்மளோட கஷ்டங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம், அந்த கடந்து வந்த பாதையை நம்மளுடைய மனசில் இருந்தால் தான் இன்னும் நம்மளால் மேலே போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இன்னமும் கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால் ஒரு சின்ன, அதாவது தன்னம்பிக்கைக்கான ஒரு ஒரு கதை இது. என்னன்னா, அமெரிக்காவில் ஒரு பெரியவர் ஒருத்தர், அவருக்கு என்ன மேக்ஸிமம் போனால் ஒரு 40-45 வயசு இருக்கும். வாழ்க்கையில் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் மனைவியும் ரெண்டு குழந்தையும் காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டார். வயல் ஃபீல்டு ஒர்க்குக்கு போயிருக்காரு, என்னென்னோ போயிருக்காங்க, ரோட்டில் வந்து கையேந்தி மற்றவங்கக்கிட்ட காசு வாங்கி அவங்க குடும்பத்தை அவர் காப்பாற்றியிருக்காரு. சம்டைம்ஸ் வந்து இந்த இதில் டஸ்ட்பினில் போடுவாங்க இல்லையா, குப்பை தொட்டியில், அதில் யாராவது ஃபுட்டு போட்டாங்கன்னா கூட எடுத்துகிட்டு போய் அவருக்கும் அவர் குழந்தைங்களுக்கு, வைஃபுக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுத்து சாப்பிட்ருக்காரு. இந்த மாதிரி அவர் வாழ்க்கையில் நிறையா கஷ்டப்பட்டுருக்காரு. தூங்குறதுக்கு இடம் இல்லை, எங்கேயோ ஒரு கொடவுனுக்குள்ள வாசலில் அந்த மாதிரியெல்லாம் அவர் படுத்து தூங்கியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு வேலை செய்ய போனப்போ, ராத்திரி பகல் 24 மணி நேரம் அவர் ஒர்க் பண்ணும்போது, நம்மளுடைய இந்தியன் மணி, அதாவது நம்மளுடைய இந்திய காசுன்னு சொல்கிறதுக்கு ஒரு 150 ரூபாய் அவருக்கு கிடச்சிதான். அப்போ அவர் என்ன பண்ணாரா, வேலைக்கு போகிறதுக்கு, அவர் ரொம்ப தூரம்லாம் வேலைக்கு போகணுன்னா நடந்து போகணும், ரொம்ப கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த 150 ரூபாயில் போய் ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிள், எங்கேயாவது பழைய சைக்கிள் கடையில் சைக்கிள் இருந்தால் வாங்கலான்னு சொல்லி ஒரு கடைக்கு போய் கேட்டிருக்காரு. கேட்டால் அவங்க வந்து மேக்ஸிமம் 500 ரூபா 1000 ரூபீஸ்க்கு கம்மி சைக்கிள் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ அவர் என்ன யோசிச்சார், நம்மளே ஏன் ஒரு சைக்கிள் செய்யக்கூடாது, பழைய பொருட்களெல்லாம் வாங்கி நம்ம ஒரு சைக்கிள் தயாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், பழைய பொருட்கள், அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு அந்த பழைய கடையில் போய் ஷாப்பில் போயிட்டு அங்கேருந்து வீல்ஸ் ரெண்டு வாங்கினார் சைக்கிளோட. இது சைக்கிளுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அவர் வாங்கிட்டார். வாங்கி வீட்டில் கொண்டு வந்து அவரே என்ன பண்ணார், டே அண்ட் நைட்டு உட்காந்து ஒரு ஒரு 2 நாளில் அவர் ஒரு சைக்கிளை அவரே ரெடி பண்ணிட்டார். அவருக்கான ஒரு சைக்கிளை அவர் ரெடி பண்ணிட்டார். அவருக்கு வந்து இந்த கஷ்டத்துலேயும் அந்த சைக்கிள் அவர் ரெடி பண்ணது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பரவாயில்ல, என்னால் அதாவது 100 ரூபாய்க்குள்ளே தான் ஆச்சு அந்த பொருள், கடையில் போனால் 150 ரூபா கொடுத்து வாங்கணும்னு நினச்சார். ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு அந்த பொருட்களை வந்து 100 ரூபாய்க்கு தான் கிடச்சிது. எல்லாத்தையும் வாங்கி அந்த 100 ரூபாயில் அவர் அந்த பொருளெல்லாம் வாங்கினது எல்லாத்தையும் வச்சு ஒரு சைக்கிளை அவர் ரெடி பண்ணிட்டார். பழைய பொருட்கள் தான் இருந்தால் கூட அதை அழகாக அதை க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கு பாலிஷ் போட்டு எல்லாம் பண்ணி அவர் ஒரு அழகான ஒரு சைக்கிளை அவர் ரெடி பண்ணிட்டார். ரெடி பண்ணி என்ன பண்ணார், அவர் வேலைக்கு போக ஆரம்பித்தார். அப்போது ஒரு நாள் அவர் வீட்டில் இருக்கும்போது அவர் கூட வேலை செய்கிற ஒருத்தர் வந்து கேட்டார், உன்னோட சைக்கிள் கொஞ்சம் நேரம் எனக்கு கூட
அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் என்ன சொன்னார், இல்லை இந்த சைக்கிள் நான் யாருக்குமே கொடுக்க முடியாது, இது என்னோட ரொம்ப விருப்பமான சைக்கிள் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவர் சொன்னார், ஃப்ரெண்டு சொன்னார், இல்லை இல்லை எனக்கு ஓட்ட கொடு, நான் இதுக்கு உனக்கு வாடகை தரேன், என்ன வந்து உனக்கு நான் வந்து 150 காசு தரேன், அதாவது 150னா 1 ரூபாய் 50 காசு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். சொன்ன உடனே அப்படியா எனக்கு 150 நீங்கள் தருவீங்களா அப்படின்னு ஒன்று, ஆ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், அந்த ஃப்ரெண்டுக்கு சைக்கிள் கொடுத்தார். அந்த 1 ரூபாய் 50 காசு இருந்தால் அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு ஏதாவது வீட்டுக்கு ஏதாவது வாங்கி போட முடியும். அந்த நாளில் நடந்த ஒரு கதை இது. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவர் என்ன பண்ணார், போயிட்டு இந்த சைக்கிளை கொடுத்தாரா, ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு போனாரா, இவர் அவர் கேட்டது 1 hour தான் சொன்னார். 1 hour சொல்லிவிட்டு அவர் எடுத்துகிட்டு வரும்போது மோர் தென் 5 hours ஆகிடுச்சு. 5 hoursன்னா எவ்வளோ வருது, 1 ரூபாய் 50 காசு, 3 ரூபாய், 4 ரூபாய் 50 காசு, என்ன 6 ரூபாய், 7 ரூபாய் 50 காசு அவருக்கு அன்னைக்கு வந்து கிடச்சிது. அந்த ஃப்ரெண்டு கொண்டு வந்து சைக்கிள் விடும்போது, இந்தாப்பா நான் வந்து 5 hours நான் சைக்கிளை ஓட்டிட்டேன், நான் 1 hourக்கு தான் 1 ரூபாய் 50 காசு சொன்னேன், நான் 5 hours ஓட்டியிருக்கேன், அதனால் 7 rupees 50 paisa தரேன் சொல்லிட்டு அந்த காசு அவருக்கு கொடுத்துருக்காரு. கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணார், அந்த காசு எடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஐயோ நம்ம 100 ரூபாய்க்கு தயாரித்த சைக்கிள் நம்ம ஃப்ரெண்டு கேட்டான்னு கொடுத்தா நமக்கு இவ்வளோ வந்ததுன்னு சொல்லிட்டு அவர் அந்த காசை, அந்த 7 ரூபாய் 50 காசு எடுத்து வச்சுக்கிட்டார். இப்படி அவருக்கு வர்ற காசெல்லாம் சைக்கிள் யார் கேட்டாலும் கொடுப்பாரு. அப்படி எல்லாரும் எடுத்துகிட்டு போனால் அதுக்கான காசு கொடுப்பாங்க. அந்த காசு சேர்த்து வச்சு 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 இன்னொரு சைக்கிள் அவர் ரெடி பண்ணார். இன்னொரு சைக்கிள் ரெடி பண்ணி இந்த 2 சைக்கிளும் அவர் யாராவது கேட்டாங்க அவர் கொடுப்பாரு, ஹையர் கொடுப்பாரு. மணிக்கணக்கில் போனாங்கன்னா நிறைய காசு வர ஆரம்பிச்சது. இப்படியே 2 சைக்கிள், ஃபஸ்ட்டு 1 சைக்கிள் அவர் தயாரித்தார், 2வது சைக்கிள், 3வது சைக்கிள், இப்படி 4 அடங்கில் கிட்டத்தட்ட 10 சைக்கிள் வந்துருச்சு. அப்போ 10 சைக்கிள்னும் போது அவரோட காசு வந்து ரொட்டேஷன் ஆக ஆரம்பிச்சது. அதாவது வந்து கொடுப்பாரு, திரும்ப வரும், அந்த காசை சேவ் பண்ணிப்பார், தேவையானது மட்டும் குடும்பத்துக்கு எடுத்துப்பார், மிச்ச காசை. இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து அவர் நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா, என்னால் இந்த மாதிரி 1 சைக்கிள் என்னால் தயாரிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவருக்குள்ளே இருந்ததுனால தான் அவரால் 1 சைக்கிளுக்கு போய் 10 சைக்கிள் ஆச்சு. அதுக்கப்புறம் 10 சைக்கிளு 50 சைக்கிள் ஆச்சு, 100 ஆச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு அதாவது பெரிய கடையே திறக்கிற அளவுக்கு அவருக்கு வசதி வாய்ப்புகள் வந்தது. அவரோட குடும்பம் ரோட்டில் வாழ்ந்த குடும்பம் சின்ன ஒரு வீட்டுக்கு போனாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு போனாங்க, அதுக்கப்புறம் அந்த சைக்கிளோட வியாபாரத்திலேயே சைக்கிள் நிறைய இந்த மாதிரி போக சைக்கிள் கடையை வச்சுட்டாரு, சைக்கிள் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணிட்டாரு. இந்த அளவுக்கு அதாவது ஒரு 100 ரூபாயில் அவர் ஆரம்பித்த அந்த ஒரு விஷயம் அவரோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு நிலைமைக்கு அவரை கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படிங்கிறது அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை. வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நிறைய பேரை பார்க்கும்போது எல்லாம் செய்யணும்னு நமக்கு தோணும், ஆனால் எத்தனை பேருக்கு நம்மளால் செய்ய முடியும்? அப்போ நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை நம்ம வெளியில் சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோட மனசில் இருக்குது சொல்லணும்னு. அந்த சைக்கிள்காரு அவருடைய வாழ்க்கை இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோடீஸ்வரனாக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனுஷன். அவரோட குடும்பம் நல்லா இருந்தாங்க, அவர் பல விதமாக பல கடைகள் திறந்தார், சைக்கிள் ஷாப்ஸு, அவர் வந்து சைக்கிள் ஃபேக்ட்ரிஸு, இந்த மாதிரி வந்து அந்த ஒரு 100 ரூபாய் கிடச்சதில், அவருக்கு 150 ரூபா கிடச்சதில் அவர் ஆரம்பித்த ஒரு தொழில் எவ்வளோ பெரிய ஸ்தாபனமாக போய் பெரிய மில்லியனர் அவர் ஆனார். அதனால் நான் என்ன சொல்கிறேன், நம்மளோட வாழ்க்கையில் நிறைய நம்பிக்கை வேணும். வாழ்க்கைங்கிறது நிறைய பேர் நான் என்கிட்ட வந்து பேசுவாங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்மா, 10 பைசா வருமானமே கிடைக்க மாட்டேங்குது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்வேன்னா, உடல் உழைச்சி கஷ்டப்படுங்க. நம்ம எவ்வளோ தூரம் நம்மளோட உடல் உழைத்து கஷ்டப்படுறோமோ அந்த உடல் உழைப்புக்கான இது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து நம்பிக்கையோட, அதாவது நம்ம வாழ்க்கையில் நமக்கு தன்னம்பிக்கை நிறைய வேணும்.
அந்த தன்னம்பிக்கை இருந்தா தான் நம்மளால வாழ முடியும். இன்னைக்கு நான் ஒண்ணுமே இல்லை, எனக்கு வாழ்க்கையில வந்து நான் இன்னைக்கு எல்லாரும் என்ன தெரியும், நான் வெளியில போனா எல்லாருக்கும் என்ன தெரியும், அதுக்காக எனக்கு வந்து தலக்கணமோ இல்லை வந்து பேராசையோ இல்லை நான் பெரிய ஆள் அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா என்னைக்கும் நான் வந்த பாதையை நான் திரும்பி பார்த்துக்கிறேன். அதனால வந்து கடவுள் என்னை வந்து நான் நம்புகிற தெய்வம், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய தன்னம்பிக்கை என்ன, என்னுடைய அதாவது என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் வந்து எனக்கு இன்னும் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்குது. அந்த அந்த வாழ்க்கையில் அந்த ஒரு வெறியாகப்பட்டது தான் நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தும் அப்படிங்கிறது வந்து நான் கண்டிப்பாக நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முயற்சியும் திருவினையாகும். அதனால் இந்த ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்லி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டணுங்கிறதுக்காக தான் இந்த கதையை நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு என்ன ஒரு தாயாக நினச்சி இது எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.